எக்ஸ்பிரஸ் முத்து கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தால் இலங்கை எதிர்பாராத மற்றொரு சவாலை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. நாட்டின் கடலோர பகுதியில் சேர்க்கப்படும் பிளாஸ்டிக் சதவீதத்தின் அசாதாரண அதிகரிப்புக்கான சவால் அதுதான். இன்றும் கூட இலங்கை கடலில் பிளாஸ்டிக் சைனை சேர்ப்பதில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இலங்கை உலகில் அறியப்படுகிறது. கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட தகவலின்படி பெருங்கடல்களுக்கு பிளாஸ்டிக் ஏற்றுமதி செய்யும் ஐந்தாவது இடத்தில் இலங்கை இருந்தது. எக்ஸ்பிரஸ் முத்து கப்பலில் பிளாஸ்டிக் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ஏராளமான மூலப்பொருட்கள் உள்ளன என்று ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக விலங்கியல் துறை மூத்த பேராசிரியர் எம் பத்மலால் தெரிவித்தார். இது எதிர்காலத்தில் இலங்கைக்கு கடுமையான சவாலாக அமையும் என்று அவர் நம்புகின்றார். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகே கடலில் தீப்பிடித்த எக்ஸ்பிரஸ் முத்து இடிபாடுகள் பனாதுரம் முதல் கழுத்துறை வரை கடற்கரையில் பல இடங்களில் கொட்டப்பட்டுள்ளன. அவர்களில் இறந்த மீன்களும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஜால் டிவி நியூஸுடன் இணைந்திருங்கள்.